திமுக எம்பி ஆ ராசாவை குறிவைத்த அமலாக்கத்துறை. 15 சொத்துக்கள் முடக்கம். முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக எம்பியுமான ஆ ராசாவின் 15 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. 2004 ஆண்டு அந்த காலகட்டத்தில் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டு பினாமி பெயரில் நிறுவனங்கள் தொடங்கியதாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை ஆ ராசாவின் 15 அசையா சொத்துக்களை கையகப்படுத்தியுள்ளது. பினாமி பெயரில் கோவையில் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான 15 நிறுவனங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அமலாக்கத்துறையின் இந்த அறிவிப்பு திமுகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக எதிர்க்கட்சிகளை குறிவைத்து அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆகிய தமது ஏஜென்சிகளை ஏவி வருவதாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. தமிழ்நாட்டில் சில மாதங்களாக திமுகவை குறிவைத்து ரைடுகள் நடைபெற்று வருகிறது. திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மற்றொரு அமைச்சர் பொன்முடி, அவரது மகனும் எம்பியுமான கௌதம சிகாமணி ஆகியோர் அமலாக்கத்துறையால் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். எம்பி ஜெகத் ரட்சகன் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை கடந்த 6 நாட்களாக சோதனை நடத்தி வருகிறது. இந்த சூழலில் திமுக எம்பி ஆ ராசாவையும் குறிவைத்து அமலாக்கத்துறை களம் இறங்கியிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத பணி பரிமாற்றம் தடை சட்டத்தின் வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. இந்த நிலையில் புள்ளல் சிறையில் மனசு உடைந்து இருந்த செந்தில் பாலாஜி தற்போது கொஞ்சமாக உற்சாகமாக இருக்கிறார். சட்டவிரோத பணி பரிமாற்றம் தடை சட்டத்தின் வழக்கின் அமலகத்துறையினால் கடந்த June 14 கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை நீதிபதி அல்லி விசாரித்தார். செந்தில் பாலாஜி தரப்பில் சட்டவிரோத பணி மாற்றம் நடத்துவதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும், சட்டவிரோதமான பரிமாற்றம் நடத்துவதற்கான எந்த சாட்சிகளும் கோரவில்லை என்றும் பாதிக்கப்பட்டது. வேலைக்காக பணம் கொடுத்ததாக கூறப்படும் நபர்களில் ஒருவர் சாட்சியாக கூட சேர்க்கப்படவில்லை எனவும், மற்ற யாரையும் குற்றம் சாட்டுபவர்களாக சேர்க்கவில்லை எனவும், அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டது. பாஜகவில் ஏன் இணையக்கூடாது என விசாரணையின் போது செந்தில் பாலாஜியிடம் அமலகத்துறை கேட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கின் ஆவணங்கள் அனைத்தும் தற்போது அமலகத்துறையிடம் உள்ள நிலையில் எப்படி சாட்சிகளை கலைக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது. அமலகத்துறை விசாரணையின் போது பாஜகவில் ஏன் இணையக்கூடாது என்று அமலகத்துறை கேட்டதாக கூறப்படும் வார்த்தையை மறுத்த அமலகத்துறை தரப்பு சட்டவிரோத பணி பரிமாற்றம் நடத்துவதற்கான முகந்திடம் உள்ளதால் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது எனவும், அரசியல் பழிவாகும் நடவடிக்கை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோத பணி பரிமாற்றம் தடை சட்டத்தின்படி அமலகத்துறை விசாரணை முடிந்து குற்றப்பட்டறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோர முடியாது எனவும், செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக நீடிப்பதால் செல்வாக்கான அவர் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் பாதிக்கப்பட்டது. இந்த மனு நீதிபதி அல்லி கடந்த மாதம் 20 தீர்ப்பளித்தார். அமலகத்துறை தரப்பில் வாதங்கள் ஏற்ற நீதிபதி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ள நிலையில் சட்ட ரீதியாக அவர் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீவிரமாக முயன்று வருகிறாராம். முக்கியமாக பெயில் வாங்குவது தொடர்பாக சில முக்கியமான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறாராம். இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜியை சந்தித்து வழக்கறிஞர் ஒருவர் திமுக சார்பில் அவரிடம் முக்கியமான மெசேஜ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதன்படி நீங்கள் விரைவில் வெளியே வரப்போகிறீர்கள், அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது, கண்டிப்பாக உங்களுக்கு பெயில் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு பெயில் கிடைத்ததும் மீண்டும் கட்சி ஆட்சி பணி எப்போதும் போல் இருக்கும், உங்களின் மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பு அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் பொறுப்பு எல்லாம் மீண்டும் வழங்கப்படும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கான முழு ஆதரவு வழங்கப்படும், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு கூடுதல் பவர்கள் வழங்கப்படும் என்றும் ஆளும் தரப்பு மெசேஜ் அனுப்பியுள்ளதாம். இதனால் பெயில் கிடைக்காமல் வருத்தத்தில் இருந்த செந்தில் பாலாஜி கொஞ்சம் உற்சாகத்தில் இருக்கிறாராம்.